ஏன்னா உங்களால் எனக்கு லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை. என்னால் எங்கள் புருக்கு நீங்களோ உங்கள் புருக்கு நானோ சாட்சி சொல்ல வரப்போறதில்ல. என் பணியே பார்த்தா என் வயசில் 6.5 லட்சம் பேரை நான் இஸ்லாமாக்கி இருக்கிறேன். யார் வேணால் என் ரூமுக்கு வாங்க, உங்களுக்கு ஆதாரம் காட்ட தயாராக இருக்கு. பாருங்கள், அன்னைக்கு கூட இந்த ஈரோடு ஜமாத்துக்காரங்களாம் வந்திருக்காங்க. தருமபுரி ஈரோடுக்காரங்க எங்க எந்திரிப்பா இங்கே நிறுத்தா. 2000 பேரை கலெக்டர் ஆஃபீஸ் முன்னுக்கே வச்சு நடு ரோட்டில் இந்து மதம் ஒழிக, சமத்துவம் கிடைக்காத இந்து மதம் ஒழிகனு கத்த வச்சு வன்னியர் திருமண மண்டபத்தில் 4/8/88 இஸ்லாமாக்கணும். கேள், இப்போ யாரு வேணா வர்றவங்க வந்துக்கங்க. பெண்ணகரம் 25 கிலோமீட்டர் இதுல இருந்து தருமபுரியில இருந்து 6000 பேர்ல 3000 பேர் கிராஜுவேட்ஸ், அதுல 600 பேர் வக்கீல்கள். யாரு? தாழ்த்தப்பட்ட மக்கள். அவனுக்கு சமத்துவம் கிடையாது, அதனால இஸ்லாமாகறான். எனக்கு 2000 பேரை இஸ்லாமாக்க 5000 பேர் வர்றாங்கன்னா அதுல 2000 பேருக்கு நான் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை. கொஞ்சம் குடிக்க கொடு. எப்படின்னாத்தா, இஸ்லாத்துக்கு வருவதற்காக நான் செலவு பண்றது இல்ல. ஒருத்தன் இஸ்லாம் ஆகிறான்னா களிமா சொன்ன உடனே நாங்க அவனை கட்டி தழுவிடுறோம். அப்புறம் அவனுக்கு சுன்னத் பண்றதுக்காக மெடிக்கல் செக்அப்க்கு அனுப்புறோம். காரணம், அவன் வாழ்ற இடம் அன்ஹைஜீனிக்கா இருக்கு. அன்ஹைஜீனிக், நான் ஹைஜீனிக். நான் ஹைஜீனிக்னா சுகாதாரம் இல்லாமல் இருக்கு. வெரி குட். உடம்புல எல்லாம் சில படைகள் இருக்கு. அவனை கொண்டு இஸ்லாமாக்கி கொண்டு வந்து நம்ம ஜமாத்துல சேர்த்து விடும்போது ஹவுஸ்குள்ள எல்லாம் கையோட வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதனால சில, அதுவும் இல்லாம சில பேருக்கு டயாபெட்டிஸ் எல்லாம் இருக்கு, நீரழிவு நோய். அவனை சுண்ணத் பண்ணும்போது செப்டிக் ஆகி சாகிற வாய்ப்பும் ஏற்பட்டிருக்கு. சில இடங்கள்ல அப்படி நடந்து விட்டதாக கேள்விப்பட்டேன். நான் பண்ணி ஒண்ணு நடக்கல. அல்லாஹ் அவர் எப்படியோ காப்பாத்திக்கிட்டே இருக்கிறான். இது வரைக்கும் ஆச்சுன்னா இந்த இந்து பய ஊரா என்ன ஏறிடுவான். பழனிவாவை பிடிச்சி அறுத்து விட்டு அமுட்டு செத்து போயிட்டான்டான். அச்சாத்தா, அப்போ நான் மெடிக்கல் செக்அப்க்கு அனுப்புறேன். அதுக்கு 75 ரூபாய் ஆகுதுதான் ஃபுல் மெடிக்கல் செக்அப்க்கு. 25 ரூபாய் அந்த சுண்ணத் பண்ற டாக்டர் கொடுக்குறேன். யார்கிட்டயும் ஓஸ்ல செய்யறது இல்ல. அப்ப ரொம்ப ஏழையா இருந்தாங்கன்னா ஒரு வாரம் அவன் ஓய்வு எடுக்கிறதுக்காக 200 ரூபாய் அவன் வீட்டுக்கு சாப்பாடு கொடுக்குறேன். 2 கைலி ஒரு தொப்பி அவன் பொண்டாட்டிக்கு ஒரு புடவை 500 ரூபாய் ஆகுது. எவ்வளோ? ஒரு ஆள் இஸ்லாமாக்கத்தான். இஸ்லாம் ஆன பின்பு ஆவதற்காக கால்னா செலவு பண்றது இல்லை. ஆயிட்டான் அவன் இன சகோதரர் பல கோடி கூட செலவு பண்ணுவா. சர்க்கார் என்ன மயிர் கேட்கறதுக்கு போடா. இங்க இருக்கிற பணத்தை எடுத்து நேபாளத்துக்கு அனுப்பினா சங்கராச்சாரியாரு. அதையே கேட்க யோகியது இல்லை, வக்கு இல்லை, வழி இல்லை. நான் எப்படி பணம் செலவு பண்றேங்கிறத நான் சர்க்கார் கணக்கு சொல்லி இருக்கிறேன். சொந்த பணம் அல்ல, சில நேரம் சொந்த பணம், சில நேரம் கடன் வாங்கி தான் செய்யறேன். 2000 பேர் பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா 2000 × 500 10 லட்சம் ரூபாய் செலவாகுது. அதனால இந்த மாசம் கூட காகிதம் எழுதியிருக்காங்க 6000 பேர் வர்றேன்னு. அதுல 3000 பேர் தான் பணம் இல்லாமல் வர்றவங்க, அவங்களே பணம் செலவு பண்ணிட்டு வர்றவங்க. கொஞ்சம் ரொம்ப ஏழையா இருக்கவங்கலாம் மார்க்க சகோதரன் ஆயிடுறானே, அவனை நாங்க மதம் மாற்றம் செய்யறது இல்லை. அவனோட ஒரிஜினல் பிளேஸ்க்கு ரீப்ளேஸ் பண்றோம். எவ்ரி நியூ பார்ன் சைல்ட் இஸ் அ முஸ்லீம். ஒவ்வொரு புதிதாக பிறந்த ஒவ்வொரு குழந்தையும் முஸ்லீமாகத்தான் பிறக்கிறது. அவன் தாய் தந்தைகள் காட்டிய வலையில் அவன் போனதுனால இப்படி ஆயிட்டான். அதனால நான் என்ன பண்ணேன், மறுபடியும் நாட் கன்வர்ஷன், ரிவர்ஷன். இட் இஸ் அ ரிவர்ஷன் டு இஸ்லாம் பேக். புரியுதா உங்களுக்கு? அவனை திரும்ப நம்ம மார்க்கத்துக்கு கொண்டு வந்துட்டோம். அவன் தசை மாறி போனா அவனுக்கு ஒண்ணு இப்ப நேரான பாதையில போட்டு நிறைய பேர் ஏத்துக்கிறாங்க. அதுல ஒரு 75% பேர் பர்ஃபெக்டா இஸ்லாம ஃபாலோ பண்றாங்க. பின்னியும் நம்மளை விட அவங்க நல்லாவே ஃபாலோ பண்றாங்க. ஒரு 10% அப்படி இப்படி இருக்கிறான். காரணம், அவனுடைய சூழ்நிலை நிர்பந்தம். சில பேரை நான் வந்து அந்த அவன் பழகின சூழ்நிலையில குடிக்கு அடிமையானதுனால அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீக்குவதற்காக ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்ப கொஞ்சம் எனக்கு கூடுதலா செலவாகுது. எப்படியோ எல்லாம் யார் யாரோ கதவை தட்டி கொண்டு வந்து காசு கொடுக்குறாங்க தான், எனக்கே தெரியுறது இல்லை. நடுச்சாமத்தில் வந்து கதவை தட்டுறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், நான் யார் என்னன்னு கேட்காதீங்க, இந்த சூட் கேஸில் பணத்தை வச்சிருக்கேன், 5000 வச்சிருக்கேன், நாளைக்கு யாரோ பண்ணிக்கங்க. சரி, இந்த 10 பேரை கொடுத்து விட்ரு இஸ்லாம் ஆகிறவனுக்கு. யார் யாரோ வந்து எப்படி எப்படியோ மலக்குகளோ என்னமோ ஜின்னோ அல்லாவுக்கு தான் தெரியும். அலெக்சாண்டர் வேணா காவல் போட்டு பார்த்துக்கோ. எப்படியோ பணம் வருது, எப்படியோ செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் 88வது வருஷம் மாத்திரம் 13600 பேர் இதுவரை இஸ்லாமாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வருட முடிவுக்குள் 24000 பேர் ஆவார்கள். அடுத்த வருட முடிவுக்குள் தமிழகத்தில் உள்ள அனைத்து தாழ்த்தப்பட்ட மக்களும் இஸ்லாமத்தை தழுவார்கள், தழுவார்கள், தழுவார்கள்.